அனைவருக்கும் வணக்கம். ஜோதிடர் சுபாஷ் ராயப்பன் பேசுகிறேன். இந்த பதிவில் மகர ராசி அன்பர்களுக்கு நல்ல தலைப்பில் பயனுள்ள தகவலை காணலாம். இந்த பதிவு வந்து உங்களுக்கு வந்து உஷார் பதிவாக இருக்கும். யாரிடமும் ஏமாறாதீங்க, கொஞ்சம் உஷாராக இருந்துக்குங்க அப்படிங்கிறது தான் இந்த பதிவில் வந்து பலன்கள் காணப்போகிறோம். இது வந்து மகர ராசி அன்பர்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். மே மாதம் 1ஆம் தேதி, அதாவது சித்திரை மாதம் 18ஆம் தேதி, குருபகவான் வந்து மேஷராசியிலிருந்து ரிஷபராசிக்கு பெயர்ச்சியானார். அதே சித்திரை மாதம் 20ஆம் தேதி மேற்கே மறைந்து அஸ்தங்க நிலையில் சஞ்சாரம் செய்கிறார். வைகாசி மாதம் 20ஆம் தேதி கிழக்கே உதயமாகிறார் குருபகவான். சுக்கர பகவான் சித்திரை மாதம் 23ஆம் தேதி கிழக்கே மறைந்து அஸ்தங்க நிலையில், ஆனி மாதம் 20ஆம் தேதி மேற்கே உதயமாகிறார். குருவுக்கு வீடு கொடுத்த சுக்கரனும் அஸ்தங்கம், குருபகவானும் அஸ்தங்கம். இந்த கால நேரத்தில் மகர ராசிக்கு 3வது வீட்டில் அமர்ந்திருக்கக்கூடிய ராகு புதனுடைய நட்சத்திரமான ரேவதி 1ஆம் பாதத்தில் சித்திரை மாதம் 23ஆம் தேதி சஞ்சாரம் செய்கிறார். இது வந்து ஒரு 2 மாத காலம், ஆனி மாதம் 23ஆம் தேதி வரை புதனுடைய நட்சத்திரம் 1ஆம் பாதத்தில் சஞ்சாரம் செய்ய போகிறார். பெரும்பாலும் மகர ராசி என்பதற்கு இந்த கிரக நகர்வுகள் எந்த மாதிரியான பலாபலன்களை கொடுக்க போகிறது. பெரும்பாலும் ராகு என்றாலே சகினி விளையாட்டை வந்து ஆரம்பித்து விடுவார். அவர் வந்து ராசி கட்டங்களில் 3, 6, 11ஆம் வீடுகளில் வரும்போது ஒரு யோகத்தை கொடுப்பார் என்று ஜோதிட விதிகள் சொல்கிறது. கடந்த ஒரு 2 மாதமாக அம்ச கட்டத்தில் மகர ராசியில் ராகு பகவான் சஞ்சாரம் செய்தார். எதிர் வரக்கூடிய ஒரு 2 மாதம் மகர ராசிக்கு 12வது வீட்டிலே அம்ச கட்டத்தில் ராகு பகவான் சஞ்சாரம் செய்வார். இப்போ வந்து ராகு வந்து உங்களுக்கு பெரும்பாலும் பிரச்சனை இல்லை. குருபகவான் அஸ்தங்கம் அடைவது குருபகவானாலும் பெரிய அளவு மகர ராசி என்பதற்கு பாதக பலன் இல்லை. ஏன்னா மகர ராசியில் குருபகவான் வந்து நேசம் அடையக்கூடியவர். மகர ராசிக்கு வந்து விரையாதிபதி தான் குரு. இப்போ வந்து 5க்கும் 10ஆம் வீட்டிற்கு அதிபதியான சுக்கரன் அவர் வந்து கிழக்கே அஸ்தங்கம் அடையும் போது சுக்கரன் வழியில் ஏற்படக்கூடிய சில விஷயங்களை மகர ராசி அன்பர்கள் கிடப்பில் போட போகிறீங்க. கிடப்பில்னா ஒரு 2 மாதமோ 3 மாதமோ 6 மாதமோ 2 வருஷமோ ஒரு விஷயத்திற்காக நீங்கள் வந்து அலைந்து கொண்டிருப்பது, அதற்காக செலவு செய்து கொண்டிருப்பது. இப்போ வந்து என்ன பண்ணுறீங்க, அது வேண்டாம் அப்படின்னு தூக்கி கிடப்பில் போட்டு வேறு ஒன்றை தேடி போவதற்கான வாய்ப்புகள் உண்டு. இப்போ மகர ராசி அப்படிங்கிறது காலபுருஷனுக்கு 10வது வீடு, தொழில் ஜீவன கர்மஸ்தானம், முன்ஜென்ம கர்மாவை அனுபவிக்க பிறந்தவர்கள் அப்படின்னு மகர ராசிக்காரர்களை சொல்வார்கள். பெரும்பாலும் மகர ராசிக்காரர்கள் எதையோ ஒன்று கண்டுபிடிக்கக்கூடியவர்கள், துப்பறிவாளர்கள், மற்றவர்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள், உண்மையாய் பேசுகிறார்களா அல்லது பொய் பேசுகிறார்களா அப்படின்னு ஒரு கண்டுபிடிப்பு தன்மை, துப்பறியும் தன்மை மகர ராசிக்காரர்களிடம் உண்டு. உன்னிப்பாக கவனிக்கக்கூடியவர்கள், அடுத்தவர்களுடைய செயல்பாடுகளை உன்னிப்பாக கவனிப்பார்கள். அது வந்து உங்களுடைய பிள்ளையாக இருந்தாலும் சரி, உங்கள் பிள்ளைகளை அடித்து அதட்டி ஒரு பக்குவப்படுத்தி விடலாம் அப்படின்னு நீங்கள் வந்து வழிமுறைகளை வந்து சொல்லி கொண்டிருப்பீர்கள். பெரும்பாலும் அந்த வழிமுறைகளை மகர ராசி அன்பர்கள் கடைபிடிக்க தவறிவிடுவீர்கள். நீங்கள் வந்து அந்தளவு சம்பாதித்திருந்தீர்கள் என்றால் உங்கள் பிள்ளைகளும் உங்களை பார்த்து அதையே கற்றுக்கொண்டிருக்கும். அவரை பின்னாடி தான் வந்து வருத்தப்படக்கூடிய அமைப்பு மகர ராசி அன்பர்களுக்கு ஏற்படும். மகர ராசிக்கு 8ஆம் வீட்டின் அதிபதி சூரியன், ஆயுள் ஸ்தானாதிபதியே சூரியன் தான். பெரும்பாலும் மகர ராசியில் பிறந்தவர்களுக்கு 5 வயதாக இருந்தாலும் சரி, 80 வயதாக இருந்தாலும் சரி, பெரும்பாலும் நோய் நொடி தொந்தரவுகள் வராது. இது ஒன்றே உங்களுக்கு இயற்கை கொடுத்த வரப்பிரசாதம். மற்றவர்கள்லாம் பார்க்கும்போது சம்பாதிக்கக்கூடிய பணத்தை பெரும்பாலும் உடல் மருத்துவ செலவுக்கு கொடுத்து விடுவார்கள். மகர ராசிக்கு மருத்துவ செலவுகள் குறைவு, உடல் ஆரோக்கியம் மிக சிறப்பாக இருக்கும். சுக்கர பகவான் 5க்கும் 10ஆம் வீட்டிற்கும் அதிபதியாக இருக்கும்போது 5ஆம் வீட்டின் காரகத்துவம் பெரும்பாலும் உங்களுடைய ஆசை, உங்களுடைய காதல், உங்களுடைய கற்பனை, உங்களுடைய உயர்கல்வி கனவு, இந்த மாதிரி வந்து ஏதாவது ஒன்று
கிடப்பில் போடுவீங்க. உயர்கல்வி படிக்கணும் அப்படின்னு நினைப்பீங்க, அது வேணாம் போ, விவசாயத்தில் நல்ல மழை பெய்யுது விவசாயம் பார்க்கலாம் அப்படின்னு எதிர் வரக்கூடிய ஒரு 2 மாதம் படிப்பை வந்து கிடப்பில் தூக்கி போட்டு விவசாயம் பார்க்கக்கூடிய ஒரு நிலை கூட வந்துவிடும். அதே மாதிரி உங்களுடைய கற்பனை, உங்களுடைய ஆசைகள் இதையே ஒன்று நீங்கள் மறந்துட்டு வேறு ரூட்டில் போகிற மாதிரி வருவதற்கான வாய்ப்புகளும் உண்டு. தொழில் ஜீவன கர்மஸ்தானாதிபதியாக சுக்கர பகவானே வரும்போது, அந்த சுக்கரன் வந்து கிழக்கே மறைந்து அஸ்தக நிலையில் சஞ்சாரம் செய்யும்போது, தொழில் விஷயமா வேலை விஷயமா மகர ராசி அன்பர்கள், ஒரு கம்பெனியில் பல வருடமாக வேலை செய்து கொண்டிருக்கிறீர்கள் என்றால் அந்த கம்பெனியில் சில பேருக்கு வந்து உடனே மடி வேலை கிடைக்கும், அல்லது ஒரு 2 மாதம் வந்து வேலை இல்லாமல் வீட்டில் இருக்கக்கூடிய நிலை கூட ஏற்படும். பெரும்பாலும் சுக்கர பகவான் அஸ்தங்க நிலையில் சஞ்சாரம் செய்யும்போது மழை நன்றாக பொழியும். அதனால் வந்து விவசாய உழவார பணி வந்து சித்திரை மாதம் 23 முதல் ஆனி மாதம் 20 வரை விவசாய உழவார பணியை தொடங்கலாம், பயிர் பண்ணலாம், நல்லா வெள்ளாமல் வந்து மகராசி என்பர்கள் இந்த வருடம் வந்து எடுக்க போகிறீங்க. ஏன்னா கடந்த ஓராண்டுகாலமாக 4வது வீட்டிலே குரு அமர்ந்து பெரும்பாலும் மகராசி என்பர்களுக்கு விவசாயத்தில் அடிமேலடி இடிமேலடி பெரிய அளவு வருமானங்கள் வெள்ளாமல் வந்து உங்களுக்கு கை கொடுத்துருக்காது. குரு பார்வையும் மகராசி என்பர்களுக்கு கிடைக்கிறது, குரு பலனும் கிடைக்கிறது. கடந்த வருடம், கடந்த மாதம், ஏன் நேற்று கூட உங்கள் மகன் மகளுக்கு வரன் தேடி கொண்டு வந்திருப்பீர்கள். இப்போ வந்து சுக்கரன் அஸ்தங்கம் அடையும் போது, சரி விடு, இப்போ என்ன வயசாகி போச்சு, இந்த அக்னி நட்சத்திரம் முடியட்டும், வைகாசி முடியட்டும், ஆணி முடியட்டும், அடுத்த மாதம் பார்த்துக்கலாம் அப்படின்னு நீங்கள் வந்து ஒன்று தேடி கொண்டிருந்து ஒரு விஷயங்களில் மும்மரமாக ஈடுபட்டு கொண்டிருந்த அந்த மும்மரமாக இருந்த விஷயங்களை கிடப்பில் போடக்கூடிய நிலை வரும். நீங்கள் வந்து வரன் பார்த்து கொண்டிருப்பவர்கள், மகர ராசிக்காரர்கள் உங்களுக்கே வரன் பார்த்தாலும் இப்போ வந்து மும்மரமாக வரன் பாருங்கள். குருபகவான அஸ்தங்க நிலையில் சஞ்சாரம் செய்யும்போது உடனே வரன் செட் ஆகக்கூடிய வாய்ப்புகள் கூட உண்டு. உங்கள் மகன் மகள், உங்கள் பிள்ளைகளுக்கு வரன் பார்த்து கொண்டிருப்பவர்கள் இந்த சித்திரை மாதம் கூட வரன் பார்த்தீங்கன்னா வரன் செட் ஆகும், உடனே திருமணம் செய்யக்கூடிய வாய்ப்புகள் கூட மகர ராசி அன்பளுக்கு வந்துடும். ஏமாந்து விடாதீங்க, உஷாராக இருங்க. இப்போ வந்து பல நாட்களாக பல மாதங்களாக மும்மரமாக இருந்த விஷயங்கள் வந்து உடனே உங்களுக்கு வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. குருபகானந்து அஷ்டங்க நிலையில் சஞ்சாரம் செய்யும்போது சில பேர் வந்து தங்க நகை ஆபரணம் எடுக்கலாம். கோச்சாரத்திலே 5வது வீட்டிலே, அதாவது மகர ராசிக்கு 5வது வீட்டிலே சூரிய பகவான் சஞ்சாரம் செய்வார். உங்களுடைய மகன் மகள், உங்களுடைய பிள்ளைகளுக்கு தோளுக்கு மேலே வளர்ந்த பிள்ளை உங்கள் பேச்சை கேட்காமலும் போகலாம், அல்லது உங்கள் மகன் மகள் பிள்ளைகளுக்கு செலவுகள் செய்யக்கூடிய நிலை வரும். சிறு சிறு நோய் நொடி தொந்தரவுகள், அல்லது படிப்பு விஷயமா இப்படி ஏதாவது ஒரு செலவுகள் செய்யக்கூடிய நிலை வரும். சூரியன் 5வது வீட்டிலே சஞ்சாரம் செய்யும்போது மகன் மகள் பிள்ளைகளிடம் சில கருத்து வேறுபாடுகளும் மகர ராசி அன்பளுக்கு இந்த குரு அஸ்தங்க நிகழ்வுகள் மூலம் உங்களுக்கு ஏற்படுகிறது. சுக்கர பகவான் அஸ்தங்கம் அடையும் போது உங்களுடைய சுய ஜாதகத்தில், மகர ராசியை பொறுத்தவரை உங்களுடைய சுய ஜாதகத்தில் சுக்கரன் நல்ல நிலையில் இருக்க வேண்டும். சுக்கரன் வக்கரமோ அஸ்தங்கமோ நேசமோ அல்லது பாவிகளுடன் சேர்ந்து கெட்டு விட்டார் என்றால் சுக்கரன் தான் உங்களுக்கு வந்து புத்திரபாகியத்தை கொடுக்கக்கூடியவர். பூரிய சொத்துக்களில் வில்லங்கம் இல்லாமல் சொத்துக்களை வந்து கொடுக்கக்கூடியவர் சுக்கரன் தான். அந்த சுக்கரன் கெட்டு விட்டார் என்றால் அதுவே உங்களுக்கு பெரும் போராட்டமாக இருக்கும். இந்த சுக்கரன் கெட்டு விட்டார் என்றால் பெரும்பாலும் தம்பதியருக்குள் ஒற்றுமை இருக்காது. ஏன், சில பேருக்கு வந்து திருமணமே நடக்காது. 40 வயது 45 வயது வரை வரன் பார்த்துக்கிட்டே இருப்பாங்க, திருமணமும் நடக்காது. சுக்கரன் கெடாமல் இருந்தால் மகர ராசி அன்பர்கள் வாழ்க்கையில் வந்து உங்களுடைய மன எண்ணங்கள், உங்களுடைய ஆசைகள், உங்களுடைய கற்பனை திறன்கள், உங்களுடைய வாழ்க்கை துணை, நிலபுல சொத்துக்கள், ஆடு மாடு கால்நடை கோழி இப்படி வந்து எல்லா வழியிலும் மகர ராசிக்கு சுக்கரன் நல்ல நிலையில் இருந்தால் எல்லா வழியிலும் சுகபோக வாழ்க்கையை கொடுத்து விடுவார். சுக்கரன் மட்டும் கெட்டு விட்டார் என்றால் மகர ராசிக்காரர்கள், மற்ற எந்த கிரகம் உங்களுக்கு பலமாக இருந்தாலும் உங்களுக்கு வந்து நீங்கள் நினைத்த மாதிரி உங்களுடைய ஆசைகளும் எண்ணங்களும் கனவுகளும் நிறைவேறாமலே போய்விடும். சுக்கரன் தான் உங்களுக்கு 5க்கும் 10ஆம் வீட்டிற்கும் அதிபதியானவர். பெரும்பாலும் எதிர் வரக்கூடிய ஒரு 2 மாத காலம் விவசாயத்தில் பூஞ்செடி வைத்து பூ எடுத்து கொண்டிருப்பவர்கள்,
பூ வியாபாரம் செய்யக்கூடியவர்கள், அழகு சாதன பொருட்கள் விற்பனை செய்து கொண்டிருப்பவர்கள், சுக்கரன் சார்ந்த தொழில் வேலை செய்து கொண்டிருக்கக்கூடிய அனைவருக்கும் எதிர்வரக்கூடிய ஒரு 2 மாதம் கொஞ்சம் டல்லடிக்கலாம், அல்லது எதிர்பாராத அளவுக்கு பெரும்பணம் தரக்கூடிய வாய்ப்புகளும் மகர ராசி அன்பர்களுக்கு உண்டு. 3வது வீட்டிலே ராகுபுவான் புதனுடைய நட்சத்திரமான ரேவதி நட்சத்திரம் 1வது பாதத்தில் சஞ்சலம் செய்யும்போது அம்சகட்டத்தில் தனுசு ராசியில் சஞ்சலம் செய்வார். மகர ராசிக்கு விரயத்திலே அம்சகட்டத்தில் ராகு சஞ்சலம் செய்யும்போது மகர ராசி அன்பர்களுக்கு சுப விரய செலவுகள் ஆனி மாதம் 23ஆம் தேதி வரை ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. அது கல்யாண செலவாக இருக்கலாம், படிப்பு செலவாக இருக்கலாம், வெளியூர் வெளியிட வெளிநாடு சார்ந்த வேலை தொழில் மூலம் உங்களுக்கு ஏற்படக்கூடிய செலவுகளாக இருக்கலாம். முதல்ல வந்து மகராசி அன்பர்களுக்கு சுப விரய செலவுகளை இந்த ராகு புகான் மூலம் ஏற்படுகிறது. தைரிய வீரியஸ்தானத்திலே ராகு புகான் சஞ்சலம் செய்யும்போது மகராசி அன்பர்கள் ஒரு சிலர் வந்து சுப காரியங்களுக்காக கடன் காட்சி வாங்கக்கூடிய வாய்ப்புகளும் இந்த எதிர் வரக்கூடிய 2 மாத காலம் கோச்சார கிரகங்கள் மகராசி அன்பர்களுக்கு காட்டுகிறது. இந்த காணொலியை பற்றி உங்களுடைய மனநல கருத்துக்களை நம்முடைய கமெண்ட் பாக்ஸில் பதிவு செய்யுங்கள். நம்முடைய T70ஸ்டுடியோ யூடியூப் சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள், இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பர்கள் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொடுவிருக்கின்ற ஆல் பட்டனை அழுத்திங்க. தினந்தோறும் நம்முடைய சேனலில் ஜோதிட பலன்கள் பதிவிடப்படும், உடனுக்குடன் பார்த்து பயன்பெறுங்கள். நன்றி, வணக்கம்.